சார், இன்னும் அந்த கூட்டணி உறுதியாகாமே இருக்கு. இந்த மூணு பேர், அதாவது சசிகலா, நீங்க டிடிவி தினகரன், மூணு பேர் இன்னும் வந்துட்டு ஒண்ணு சேரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்போ ஒண்ணு சேருவீங்க? ஏன்னா இந்த தேர்தல்ல அதுதான் பெரிய பேசு பொருளா இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குமா? உங்களுடைய ஆசை நிறைவேறும். என்னுடைய ஆசை இல்ல, உங்களை நம்பி இருக்கிறவங்களுடைய ஆசை இருக்கு. சரி, நீங்க மூணு பேரை எப்ப இணைவீங்க? அதுக்கான அதிகாரம் உங்களுடைய ஆசை கூடியவர்கள் நிறைவேறும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா? இருக்கு மட்டும் உறுதியாக நான் நம்புறேன். இல்ல, இப்ப நீங்க வேண்டும் சார் போட்டியிட்டால் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும்? இல்ல அதிமுக போட்டியிடக்கூடிய எல்லாத்துல எதிர்த்து வேட்பாளர்களை நிறுத்துங்களா? அதாவது எடப்பாடி போட்டியிடும், அவங்க வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய எல்லா பெரும்பாலும் எல்லா கட்சிகளுமே பாஜக தவிர்த்துட்டாங்கன்னு சொல்றாங்க. உங்க எடப்பாடி கூட அவங்களை தவிர்த்துட்டாங்க. நீங்க எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா முழுமையாக ஆதரிக்கிறது. ஏன்னு சொன்னா, 10 ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஆட்சியை இந்திய தென்னாட்டுக்கு தந்திருக்கிறார்கள். எடப்பாடியால் அவர் பிடிவாதம் அப்படி இருந்தார்னா நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இருக்கும்? பிரிந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணாதிரம் முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் தான் அதிமுக வெற்றி பெறும்.